வந்து நின்னு குத்த பாடா, இருந்த காசையும் புடுங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா ஐயா? எவன் ரத்த கைக்கு சாவது? விக்ராந்த் ரோனா. ஒரு ஊர்ல ஒரு காடு, காட்டுக்குள்ள ஒரு ஊர், ஊர்ல காடு, காட்டுல ஊரா, ஏதோ ஒன்று விடுங்க. அங்க தொடர்ச்சியா மர்மமான முறையில அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது, தொடர்ச்சியா அடுத்தடுத்து. இதை விட்டு தள்ளுங்க, இந்த காடு சேர்ந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டரா வரவர்தான் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. என்னது ஜாக் ஸ்பேரோவா? சாரி சாரி, அது வேற படம். புது போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரவர்தான் இந்த படத்தோட ஹீரோ நம்ம கிச்சா சுதீப் அவர்கள். அவர் எப்படி இந்த தொடர்ச்சியான கொலைகளுக்கான உண்மையான குற்றவாளிகளை மெதுவா மெதுவா ரொம்ப ரொம்ப மெதுவா தேடி கண்டுபிடித்தார் என்பது தலை நிமிர்ந்து வாங்க, தலைவலியுடன் போங்க. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது, ஏதோ சூனியக்காரி வீட்டில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு, முழுசாக வீடு போய் சேருவான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர், கவலைப்படாத தம்பி, ஓப்பனிங் தான் இப்படி இருக்கும், ஹீரோ என்ட்ரி கொடுத்தோன்னே படம் பிச்சுக்கிட்டு போகும்னு சொல்லி சொன்னார். நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி ஒரு கேட்டுதுன்னு அவர்கிட்டே கேட்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, சின்ன சைஸ் பிளாக் பால் கப்பலில் தலைவன் ஜானி டெப் கேப்டன் ஜாக் ஸ்பேரோவை என்ட்ரி கொடுத்த மாதிரி கிச்சா சுதீப்போட என்ட்ரி சம மாசா இல்லை. நான் அப்படியே பக்கத்தில் இருந்தவரை திரும்பி பார்த்தேன்னா, அதுக்கு அவர், அவசரப்படாதீங்க தம்பி, இன்ட்ரோ சரியில்லைன்னா என்ன, இதுக்கடுத்து வரக்கூடிய சீசன் நல்லாயிருக்கும், நீங்கள் படத்தை பாருங்கன்னு சொன்னதை நம்பினா ஸ்க்ரீனை திரும்பி பார்த்தேன். ஹீரோ அந்த ஜீப்பு பஞ்சர் ஆகி அவர் அங்கேருந்து நடந்தே வீட்டுக்கு வந்து இங்கேருந்து புல்லட்டு மூலமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். இங்கே இருந்து கதை, ஹீரோ ஓட்டுற புல்லட் மாதிரி செம ஸ்பீடாக மூவ் ஆகும்னு சொல்லி பார்த்தா, அவர் ஒருத்தர் வீடு மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு, பாருக்கு போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, இதுக்கு நடுவில் செகண்ட் ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ்னு சொல்லி கதை ஆம காலத்தில் நகர்ந்துட்டே வந்து கரெக்டா இன்டர்வல் பாயிண்ட் அப்போ ட்விஸ்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருந்தாங்க. நான் அப்படியே பக்கத்துல இருக்கிற திரும்பி பார்க்கும்போது, நான் தான் அப்பயே சொன்னேன் தம்பி, செகண்ட் ஹாஃப்ல விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது, வாங்க பாப்கார்ன் வாங்க போலாம்னு சொல்லி போனா, எனக்கு சேர்த்து அவரே பாப்கார்ன் வாங்குறாரு, காசு என்னமோ நான் தான் கொடுத்தேன். இந்த ட்விஸ்ட்டை வச்சே கதையை கொண்டு போவாங்கன்னு பார்த்தா, இது சும்மா இன்டர்வல் ஹை பண்ண வச்ச ட்விஸ்ட்னு சொல்லி ரெண்டாவதாக ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ட்விஸ்ட்லேயாவது பெருசாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, அப்படியும் பண்ணாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணி கிளைமேக்ஸ் அப்போ கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து படத்தை முடித்தவங்க பார்க்க போன ஆடியன்ஸை விழிப்புதுங்க வச்சுருக்காங்க. முழு படத்தையும் பார்த்து முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கலாமனு சொல்லி அவரை பார்த்தா, படத்தில் இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி அவரும் காற்றுல கரைஞ்சி போயிட்டார். அப்புறமா தான் எனக்கு புரிய வந்தது, இவ்வளோமா நான் மட்டுமே தனியாக பேசி 2 பாப்கார்னையும் நானே சாப்பிட்டது, நான் இவ்வளோ நேரமாக சொன்னது எங்கே நம்புற மாதிரி இருக்கா? அதே மாதிரி தான் இந்த விக்ராந்த் ரோனா படமும் இருந்தது. இவங்க படத்தில் சொல்ல வர விஷயம் இதுதான் புரிஞ்சுட்டாலும், எக்ஸாக்டாக இந்த கேரக்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு சொல்லி படம் முழுக்க நமக்கு புரியாத விஷயங்கள சொல்லிகிட்டே போகலாம். படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை படத்தோட ஓப்பனிங்லேருந்து அப்ளை பண்ணோம்னா, அந்த கேரக்டர் முதலிருந்து பண்ண எந்த விஷயங்களுமே மோட்டிவ் இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி நம்ம ஹீரோ க்ளூஸுன்ற பேரில் டீகோட் பண்ணுற விஷயங்களும், அவர் ஒரு ஒரு தரையும் அவரோட வெறும் கையை மட்டுமே நீட்டி கேள்வி கேட்கும்போதுன்னு சொல்லி படம் முழுக்க நம்மளோட பொறுமையை சோதிக்கிற சீன்ஸை சொல்லிட்டே போகலாம். என்னோட புலம்பலை முடிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா, படம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்தே கனெக்ட் இல்லாமல் போனதுனால பர்ஃபார்மன்ஸை கனெக்ட் இல்லாமல் போயிடுது. கிச்சா சுதீப்போட கேரக்டர் அவரோட கேப் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எனக்கு தலைவன் ஜாக் ஸ்பேரோவை தான் ஞாபகப்படுத்துகிறாரு. இதுக்கு இவரோட வாய்ஸும் ஜாக் ஸ்பேரோட தமிழ் டப்பிங் வாய்ஸும் பொருந்தி போகிறது கூட காரணமாக இருக்கலாம். இவரை தாண்டி படத்தில் எனக்கு பன்னான்ற ரோலில் வர நீதா அசோக், பக்ருன்ற ரோலில் வர கார்த்திக் ராவ் ரெண்டு பேரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. மதுசூதன் ராவ் கொடுக்கப்பட்ட டப்பிங் வாய்ஸ் ரொம்பவே மட்டமாக இருந்தது. வில்லியம் டேவிடோட ஒளிப்பதிவில் படத்தில் வர ஒரு ஒரு லொக்கேஷனும் ஏதோ நாமளே பழங்காலத்துக்கே போன மாதிரி செட்வொர்க்லாம் கன கச்சிதமாக இருந்தது. எஸ்பெஷலாக கிணத்தோட இன்சைட் விஷயங்கள் இருந்த டீடைலிங் சான்ஸே இல்லை. படத்தோட எடிட்டிங் பார்க்குற ஆடியன்ஸை டென்ஷன் ஆக்கி இருந்ததுன்னா, படத்தில் வர தேவையில்லாத சாங்ஸ் அதை அதிகப்படுத்தி இருந்தது. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேச்சஸில் நல்லா இருந்தது. டப்பிங்கை பற்றி எதாவது குறை சொல்லாமல் யோசிச்சா படமே ஒரு குறையாக இருக்கிறதுனால அதை பற்றி வேறு எது தனியாக பேசிக்கிட்டு, பாசிட்டிவ்னு ஏதாவது சொல்லணுமே யோசிச்சா ஹீரோட பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லி சொல்கிற விஷயங்களாக கேட்கவே ஃபன்னாக இருந்தது. வேறு என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு வேறு எந்த பாசிட்டிவுமே இல்லை. ஆக மொத்தம் இந்த விக்ராந்த் ரோனா படம் பார்க்க போன ஆடியன்ஸை எப்படியாவது பாதி படத்தில் எழுது போக வச்சிருன்னு சொல்லி படம் முழுக்க ட்ரை பண்ணி அதுக்கு பெரிய அளவு சக்ஸஸ் அடைஞ்சிருந்தாலும், என்ன மாதிரி பாவப்பட்ட ஒரு சில ஜீவன்களை பற்றி எந்தவித கவலையுமே படாமல் படுத்தி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் படம் பார்க்க போனோம்னு நினைக்கிறவங்க உங்களோட ஒரு கால் ஷூவோட ஸ்பேரை ரெடி பண்ணி வச்சுட்டு தியேட்டருக்கு போங்க, ஏன்னா வருமுன் காப்போம்னு சொல்லி பெரியவங்களே சொல்லி வச்சுருக்காங்களே. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இன்றைக்கி மட்டுமே ஜான்வி கபூரோட குட் லக் ஜெரி, விஜய் சேதுபதி நித்யா மேனோட 19-1A சொல்லி 2 படங்கள் ப்ரீமியர் ஆயிருக்கு. சிபிராஜர் வட்டம் படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் படம் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகலை. படம் ஏதாவது போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுவும் தெரியல. இந்த படம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் அடுத்து சந்தானமோட குழுகுழு ரிவியூவில் மீட் பண்ணுற வரைக்கும் ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.